வணக்கம். வணக்கம். எனது இந்திய அமைச்சரவை மந்திரிமண்டல நண்பர்கள் சகயோகி திரு பியூஷ் கோயல் அவர்களே, பியூஷ் கோயல்ஜி, டாக்டர் மன்சுக் மாண்டவியா அவர்களே, திரு அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களே, திரு சர்பானந்தா சோனவால் அவர்களே, திரு புருஷோத்தம் ரூபாலா அவர்களே, திரு ஜி கிஷன் ரெட்டி அவர்களே, திரு பசுபதி குமார் பரஸ் அவர்களே, டாக்டர் ஜிதேந்திர சிங் அவர்களே, திரு சோம் பிரகாஷ் அவர்களே, தேஷ்பர் சே ஜுடே ஸ்டார்ட் அப் கி துனியா கே சாரே திக்கஜ், ஹமாரி யுவா சாதி, அன்ய மஹானுபாவ் மற்றும் சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் பாரதிய ஸ்டார்ட் அப் இந்தியாவின் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களில் வெற்றியை பற்றிய சில காணொளி காட்சிகளை பார்த்தோம். நீங்கள் அனைவரும் மிகச்சிறந்த வேலைகளை செய்கிறீர்கள். 2022 இந்த 2022 ஆண்டு இந்தியாவின் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு மேலும் பல வாய்ப்புகளை கொண்டு வரும். சுதந்திரத்தின் 75வது ஆண்டு பெருவிழாவை கொண்டாடும் இந்த ஆண்டில் இப்போது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஸ்டார்ட் அப் இந்தியாவின் புதிய கண்டுபிடிப்புகள் வாரம் என்பது மிகவும் முக்கியமானதாகும். இந்திய சுதந்திரம் 100 ஆண்டை அடையும் போது புதிய தொழில்களின் பங்களிப்பு முக்கியமானதாக இருக்கும். நாட்டின் அனைத்து புதிய தொழில்களையும் புதியன கண்டுபிடிக்கும் அனைத்து இளைஞர்களையும் நான் வாழ்த்துகிறேன். இவர்கள்தான் உலகின் புதிய தொழில்களில் இந்தியாவின் கொடியை ஏற்றுகிறார்கள். இந்த கலாச்சாரம் நாட்டின் தொலைதூர பகுதிகளுக்கும் செல்வதற்காக ஜனவரி 16 தேசிய புதிய தொழில்கள் தினமாக கொண்டாட முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஸ்டார்ட் அப் இந்தியாவின் புதிய கண்டுபிடிப்புகள் வாரம் கடந்த ஆண்டின் வெற்றிகளை கொண்டாடவும் வருங்காலத்தின் செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பது பற்றி விவாதிக்கவும் அனுசரிக்கப்பட வேண்டும். இந்த 10 ஆண்டு இந்தியாவின் தொழில்நுட்ப தசாப்தம் ஆகும். புதிய கண்டுபிடிப்புகளையும் புதிய தொழில் முனைவோரையும் புதிய தொழில்கள் சூழலையும் வலுப்படுத்த இந்த புத்தாண்டில் அரசு செய்திருக்கும் மாபெரும் மாற்றங்களாக 3 முக்கிய அம்சங்கள் திகழ்கின்றன. முதலாவதாக, அரசு நடைமுறை மற்றும் அதிகார வர்க்கத்தின் வலையிலிருந்து புதிய தொழில் முனைவோர்களையும் புதிய கண்டுபிடிப்பாளர்களையும் விடுவிப்பது. இரண்டாவது, புதிய கண்டுபிடிப்பை மேம்படுத்த நிறுவனமயமான நடைமுறையை உருவாக்குவது. மூன்றாவதாக, இளம் கண்டுபிடிப்பாளர்களுக்கும் இளம் தொழில் முனைவோர்களுக்கும் உதவி செய்தல். இந்த முயற்சிகளின் பகுதியாக தொடங்குக இந்தியா, நிமிர்ந்து நில் இந்தியா போன்ற திட்டங்கள் உள்ளன. கூடுதல் வரி பிரச்சனையை நீக்குதல், வரி வதிப்பு முறைகளை எளிமையாக்குதல், அரசு நிதி உதவிக்கு ஏற்பாடு செய்தல், 1000 கோடி ரூபாய் அரசு நிதி கிடைக்க ஏற்பாடு செய்தல், இந்த செயல்பாடுகள் நமது மன ஓட்டத்தை இந்த இளைஞர்களுக்கு எடுத்துச் செல்லும். ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு 9 தொழிலாளர் மற்றும் 3 சுற்றுச்சூழல் சட்டங்களோடு தொடர்புடைய செயல்களுக்கு சுய சான்றிதழ் அளிக்க அனுமதிக்கின்ற வசதி செய்து தரப்பட்டுள்ளது.
ஆவணங்களின் சுய சான்றொப்பத்துடன் தொடங்கிய அரசு நடைமுறைகளை எளிமையாக்கும் செயல்முறை இன்று 25,000 விதிமுறைகளை நீக்கும் நிலையை எட்டியுள்ளது. சர்க்கார் அரசாங்க இ மார்க்கெட் பிளேஸ் ஜெம் தளத்தில் உள்ள ஸ்டார்ட் அப் ரன்வே ஸ்டார்ட் அப்கள் தங்கள் தயாரிப்புகள் அல்லது சேவைகளை அரசுக்கு எளிதாக வழங்குவதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்களே, நமது இளைஞர்களின் திறன் மீது நம்பிக்கை, அவர்களின் படைப்பாற்றல் மீதான நம்பிக்கை எந்த ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கும் முக்கியமான அடிப்படையாகும். இன்று தனது இளைஞர்களின் இந்த திறனை உணர்ந்து இந்தியா கொள்கைகளை உருவாக்குகிறது, முடிவுகளை செயல்படுத்துகிறது. இந்தியாவில் 1000க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்கள், 11,000க்கும் மேற்பட்ட தனி நிறுவனங்கள், 42,000க்கும் மேற்பட்ட கல்லூரிகள், லட்சக்கணக்கான பள்ளிகள் உள்ளன. இதுவே இந்தியாவின் மிகப்பெரிய பலம். குழந்தை பருவத்திலிருந்தே மாணவர்களிடையே புதுமைக்கான ஈர்ப்பை உருவாக்குவது, நாட்டில் புதுமைகளை நிறுவனமயமாக்குவது எங்கள் முயற்சியாகும். 9,000க்கும் மேற்பட்ட அடல் டிங்கரிங் ஆய்வகங்கள் இன்று பள்ளிகளில் புதுமைகளை உருவாக்கவும் புதிய யோசனைகளை உருவாக்கவும் குழந்தைகளுக்கு வாய்ப்பளிக்கின்றன. அட்டல் இன்னோவேஷன் மிஷன் மூலம் நமது இளைஞர்கள் தங்கள் புதுமையான யோசனைகளில் வேலை செய்ய புதிய தளங்களை பெறுகிறார்கள். கூடுதலாக நாடு முழுவதும் உள்ள பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் உள்ள 1000க்கணக்கான ஆய்வகங்களின் நெட்வொர்க் ஒவ்வொரு துறையிலும் புதுமைகளை ஊக்குவிக்கிறது. நாடு எதிர்கொள்ளும் சவால்களை சமாளிக்க புதுமை மற்றும் தொழில்நுட்ப அடிப்படையிலான தீர்வுகளை நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம். பல ஹேக்கத்தான்களை ஏற்பாடு செய்து இளைஞர்களை ஈடுபடுத்தியுள்ளோம். அவர்கள் சாதனை நேரத்தில் பல புதுமையான தீர்வுகளை எங்களுக்கு வழங்கியுள்ளனர். அரசாங்கத்தின் பல்வேறு துறைகள், பல்வேறு அமைச்சகங்கள் இளைஞர்கள் மற்றும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுடன் எவ்வாறு தொடர்பில் இருக்கின்றனர், அவர்களின் புதிய யோசனைகளை ஊக்குவிப்பதையும் நீங்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும். புதிய ட்ரோன் விதிகளாக இருந்தாலும் சரி, புதிய விண்வெளி கொள்கையாக இருந்தாலும் சரி, முடிந்தவரை இளைஞர்களுக்கு புதுமைக்கான வாய்ப்புகளை வழங்குவதே அரசாங்கத்தின் முன்னுரிமை. ஐபிஆர் பதிவு தொடர்பான விதிகளையும் எங்கள் அரசு எளிமைப்படுத்தியுள்ளது. மத்திய மாநில அரசுகள் இணைந்து இன்று நாட்டில் 100க்கணக்கான இன்குபேட்டர்களை ஆதரிக்கின்றன. இன்று ஐ கிரியேட் போன்ற நிறுவனங்கள் நாட்டில் புத்தாக்க சூழலை மேம்படுத்துவதில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஐ கிரியேட் என்றால் இன்டர்நேஷனல் சென்டர் ஃபார் என்டர்பிரினர்ஷிப் அண்ட் டெக்னாலஜி, அதாவது தொழில் முனைவு மற்றும் தொழில்நுட்பத்திற்கான சர்வதேச மையம்.
இந்த நிறுவனம் பல ஸ்டார்ட் அப்களுக்கு வலுவான தொடக்கத்தை அளித்து புதுமைகளை ஊக்குவிக்கிறது. நண்பர்களே, அரசின் இந்த முயற்சியின் பலனையும் நம்மால் காண முடிகிறது. 2013-14 ஆண்டில் 4000 காப்புரிமைகள் அங்கீகரிக்கப்பட்ட நிலையில் கடந்த ஆண்டு 28,000 மேற்பட்ட காப்புரிமைகள் வழங்கப்பட்டுள்ளன. 2013-14 ஆண்டில் சுமார் 70,000 வர்த்தக முத்திரைகள் பதிவு செய்யப்பட்ட நிலையில் 2021 ஆண்டில் 2.5 லட்சத்திற்கும் அதிகமான வர்த்தக முத்திரைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. 2013-14 ஆண்டில் 4000 பதிப்புரிமைகள் மட்டுமே வழங்கப்பட்ட நிலையில் கடந்த ஆண்டு அவற்றின் எண்ணிக்கை 16,000 தாண்டியுள்ளது. புத்தாக்கம் தொடர்பாக இந்தியாவில் நடந்து வரும் பிரச்சாரம் உலகளாவிய கண்டுபிடிப்பு குறியீட்டில் இந்தியாவின் தர வரிசையையும் மிகவும் மேம்படுத்தியுள்ளது. 2015 ஆண்டில் இந்த தரவரிசையில் இந்தியா 81வது இடத்தில் இருந்தது. தற்போது இந்தியா புத்தாக்க குறியீட்டில் 46வது இடத்தில் உள்ளது. புள்ளி பட்டியலில் 50க்கும் குறைவான ஒரு இடத்தை இந்தியா பிடித்திருக்கிறது. நண்பர்களே, இந்தியாவின் ஸ்டார்ட் அப் சுற்றுச்சூழல் அமைப்பு என்று உலகில் தனது சிறகுகளை அசைத்து கொண்டிருக்கிறது. இந்தியாவின் ஸ்டார்ட் அப் சுற்றுச்சூழலின் பலம் ஆர்வமும் நேர்மையும் ஒருமைப்பாடும் நிறைந்தது. இதுவே இந்தியாவின் ஸ்டார்ட் அப் சுற்றுச்சூழலின் பலம். அது தொடர்ந்து தன்னை கண்டுபிடித்து தன்னை மேம்படுத்தி வலிமையை அதிகரித்துக் கொள்கிறது. அவை தொடர்ந்து கற்றல் முறையில் மாறும் முறையில் புதிய சூழ்நிலைகளுக்கு எதிர்வினைகளுக்கு தகுந்தவாறு தன்னை மாற்றிக்கொள்கிறது. இன்று இந்தியாவின் ஸ்டார்ட் அப்கள் 55 விதமான தொழில்களில் பணிபுரிவதைக் கண்டு அனைவரும் பெருமைப்படுவார்கள். 5 ஆண்டுகளுக்கு முன்பு நாட்டில் 500 ஸ்டார்ட் அப்கள் கூட இல்லாத நிலையில் இன்று அவற்றின் எண்ணிக்கை 60,000 அதிகரித்துள்ளது. உங்களிடம் புத்தாக்க சக்தி உள்ளது, புதிய சிந்தனைகள் உள்ளன, இளமை ஆற்றல் நிரம்பியுள்ளது, வியாபாரம் செய்யும் முறையை தேவைக்கேற்ப மாற்றிக்கொள்கிறீர்கள். எங்கள் ஸ்டார்ட் அப்கள் இந்த விளையாட்டின் விதிகளை மாற்றுகின்றன. அதனால்தான் ஸ்டார்ட் அப்கள் புதிய இந்தியாவின் முதுகெலும்பாக இருக்கும் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். நண்பர்களே, தொழில் முனைவோரிடமிருந்து பெறப்படுகின்ற இந்த அதிகாரம், இந்த மனப்பான்மை நமது வளர்ச்சியில் பிராந்திய மற்றும் பாலின வேறுபாட்டின் சிக்கலையும் தீர்க்கிறது. முன்னதாக பெருநகரங்கள், மெட்ரோ நகரங்களில் பெருவணிகம் செழித்து வளர்ந்த நிலையில் இன்று நாட்டின் ஒவ்வொரு மாநிலத்திலும் 625க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் குறைந்தபட்சம் ஒரு ஸ்டார்ட் அப் உள்ளது. இன்று கிட்டத்தட்ட பாதி ஸ்டார்ட் அப்கள் டயர் 2 மற்றும் டயர் 3 நகரங்களில் உள்ளன. இவை சாதாரண ஏழை குடும்பங்களைச் சேர்ந்த இளைஞர்களின் எண்ணங்களை வியாபாரமாக மாற்றுகின்றன. இன்று லட்சக்கணக்கான இளைஞர்கள் இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு பெறுகின்றனர். நண்பர்களே, இன்று இந்தியாவின் இளம் ஸ்டார்ட் அப்கள் வளர்ந்து வரும் வேகம் மற்றும் அளவு ஆகியவை
உலகளாவிய தொற்று நோய் நிலவும் இந்த காலகட்டத்தில் இந்தியர்களின் வலுவான விருப்பத்திற்கும் உறுதிப்பாட்டிற்கும் ஒரு சான்றாகும். முன்னர் சிறந்த காலங்களில் கூட ஒரு சில நிறுவனங்கள் மட்டுமே பெரியதாக மாற முடியும். ஆனால் கடந்த ஆண்டு மட்டும் 42 யூனிகான்கள் நம் நாட்டில் உருவாகியுள்ளன. ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த நிறுவனங்கள் தற்சார்பு உடையன. எனவே இவை தற்சார்பு இந்தியாவின் அடையாளமாகும். இன்று இந்தியாவில் யூனிகான்களின் எண்ணிக்கையை 100 நோக்கி வேகமாக நகர்கிறது. நான் ஒப்புக்கொள்கிறேன், இந்தியாவின் ஸ்டார்ட் அப்களின் பொற்காலம் இப்போது தொடங்குகிறது என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். இந்தியாவின் பன்முகத்தன்மையே நமது மிகப்பெரிய பலம். நமது பன்முகத்தன்மையே நமது உலகளாவிய அடையாளம். எங்கள் யூனிகான்களும் ஸ்டார்ட் அப்களும் இந்த பன்முகத்தன்மையின் தூதுவர்கள். எளிமையான டெலிவரி சேவையிலிருந்து கட்டண தீர்வுகள் மற்றும் வண்டி சேவை வரை உங்கள் நோக்கம் மிகப்பெரியது. பல்வேறு சந்தைகள், பல்வேறு கலாச்சாரங்கள் மற்றும் இந்தியாவிலேயே பணிபுரிந்த அனுபவம் உங்களுக்கு உள்ளது. எனவே இந்தியாவில் இருந்து ஸ்டார்ட் அப்கள் உலகின் பிற நாடுகளை எளிதில் சென்றடைய முடியும். எனவே உங்கள் கனவுகளை உள்நாட்டில் மட்டும் வைத்துக் கொள்ளாமல் அவற்றை உலகளாவியதாக ஆக்குங்கள். இந்த மந்திரத்தை நினைவில் வையுங்கள், இந்தியாவுக்காக புதுமை செய்வோம், இந்தியாவிலிருந்து புதுமை செய்வோம் என்பதே அந்த மந்திரம். நண்பர்களே, சுதந்திரத்தின் அமிர்த காலத்தில் அனைவரும் அணிதிரள வேண்டிய நேரம் இது. உங்கள் எல்லா முயற்சிகளுடனும் இலக்குகளை நோக்கி நகர வேண்டிய நேரம் இது. பிரதம மந்திரி கதிசக்தி தேசிய மாஸ்டர் பிளான் தொடர்பாக ஒரு குழு முக்கியமான ஆலோசனைகளை வழங்கிய போது நான் மகிழ்ச்சி அடைந்தேன். கதிசக்தி திட்டங்களில் கிடைக்கும் கூடுதல் இடத்தை EV சார்ஜிங் உள்கட்டமைப்பை உருவாக்க பயன்படுத்தலாம். இந்த மாஸ்டர் பிளானில் போக்குவரத்து, மின்சாரம், தொலைத்தொடர்பு உள்ளிட்ட அனைத்து உள்கட்டமைப்பு கட்டமும் ஒரே தளத்தில் கொண்டு வரப்படுகிறது. மல்டி மாடல் மற்றும் பல்நோக்கு சொத்துக்களை உருவாக்கும் இந்த பிரச்சாரத்தில் உங்கள் பங்கேற்பு மிகவும் முக்கியமானது. இது நமது உற்பத்தி துறையில் புதிய சாம்பியன்களை உருவாக்குவதற்கும் உத்வேகம் அளிக்கும். பாதுகாப்பு தயாரிப்பு, சிப் தயாரிப்பு, சுத்தமான எரிசக்தி, ஆளில்லா விமான தொழில்நுட்பம் என பல துறைகளில் நாட்டின் லட்சிய திட்டங்கள் உங்கள் முன் உள்ளன. சமீபத்தில் புதிய ட்ரோன் கொள்கை அமல்படுத்தப்பட்ட பிறகு நாடு மற்றும் உலகின் பல முதலீட்டாளர்கள் ட்ரோன் ஸ்டார்ட் அப்களில் முதலீடு செய்து வருகின்றனர். இராணுவம், கடற்படை, விமானப்படை ஆகியவற்றிலிருந்து சுமார் 500 கோடி மதிப்பிலான ஆர்டர்களை ட்ரோன் நிறுவனங்கள் பெற்றுள்ளன. அரசு இன்று ட்ரோன்களை பயன்படுத்தி கிராம சொத்துக்களை பெரிய அளவில் சுவாமித்வா என்ற உரிமை திட்டத்திற்காக மேப்பிங் செய்து வருகிறது. இப்போது மருந்துகளை வீட்டிலேயே டெலிவரி செய்யும் நோக்கம் மற்றும் விவசாயத்தில் ட்ரோன்களின் பயன்பாடு அதிகரித்து வருகிறது. எனவே இது நிறைய சாத்தியங்களை கொண்டுள்ளது. நண்பர்களே, நமது விரைவான நகரமயமாக்கலும் ஒரு பெரிய கவனம் செலுத்தும் பகுதியாகும். இன்று நமது தற்போதைய நகரங்களை மேம்படுத்துவதற்கும் புதிய நகரங்களை உருவாக்குவதற்கும் நிறைய வேலைகள் நடந்து வருகின்றன. நகர்ப்புற திட்டமிடல், இந்த பகுதியில் நாம் நிறைய பணிகளை செய்ய வேண்டும்.
இதில் தொழிலாளர்களுக்கு வீட்டிற்கு அருகாமையிலேயே தொழில் செய்யும் இடம் மற்றும் ஒருங்கிணைந்த தொழிற்பேட்டைகள் போன்ற கருத்துக்களை உருவாக்க வேண்டும். நகர்ப்புற திட்டமிடலில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. உதாரணமாக இங்கே ஒரு குழு தேசிய சைக்கிள் திட்டம் மற்றும் பெரிய நகரங்களுக்கான கார் செல்லா மண்டலங்களை பற்றி பேசுகிறது. நகரங்களில் நிலையான வாழ்க்கை முறையை மேம்படுத்த இது மிகவும் முக்கியமானது. நான் COP26 உச்சி மாநாட்டிற்கு சென்றபோது நான் ஒரு குறிக்கோளுடைய பணி வாழ்க்கையை பற்றி பேசினேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். மேலும் இந்த வாழ்க்கையை பற்றிய எனது கருத்து என்னவென்றால், லைஃப் என்று ஆங்கிலத்திலே அழைக்கப்படும் லைஃப் ஸ்டைல் ஃபார் என்விரான்மெண்ட்ஸ், அதாவது சுற்றுச்சூழலுக்கான வாழ்க்கை முறை என்பதாகும். மேலும் நாங்கள் மக்களுக்கு அந்த விஷயங்களை கொடுத்துள்ளோம் என நான் நம்புகிறேன். இதனை செயல்படுத்த P3 இயக்கம் போன்ற ஒன்றை கொண்டு வர வேண்டும். இதற்கான தொழில்நுட்பம் இன்றியமையாததாக உள்ளது. ப்ரோ பிளானட் பீப்புள் என்ற P3 மூமெண்ட், அதாவது சுற்றுச்சூழலை பற்றிய விழிப்புணர்வை பொதுமக்களுக்கு ஏற்படுத்தாவிட்டால் புவி வெப்பமயமாதலுக்கு எதிரான போராட்ட வீரர்களை நம்மால் உருவாக்க முடியாது. இந்த போரில் நாம் வெற்றி பெற முடியாது. எனவே இந்தியா மிஷன் வாழ்க்கையை, குறிக்கோளுடைய பணி வாழ்க்கையை வாழ்ந்து இதில் பல வெளிநாடுகளையும் நம்முடன் இணைக்க வேண்டும். நண்பர்களே, ஸ்டார்ட் அப் மொபிலிட்டி ஸ்மார்ட் மொபிலிட்டி நகரங்களின் வாழ்க்கையை எளிதாக்கும் மற்றும் கார்பன் உமிழ்வுக்கான நமது இலக்குகளை அடைவதற்கும் இது உதவும். நண்பர்களே, உலகின் மிகப்பெரிய 1000 ஆண்டு சந்தை என்ற அடையாளத்தை இந்தியா தொடர்ந்து வலுப்படுத்தி வருகிறது. மில்லினியல்கள் இன்று தங்கள் குடும்பங்களின் செழிப்பு மற்றும் தேசத்தின் சுயசார்பு ஆகிய இரண்டிற்கும் மூலக்கல்லாக விளங்குபவர்கள். கிராமப்புற பொருளாதாரம் முதல் தொழில்துறை 4.0 எனப்படும் புதிய தொழில்துறை வரை நமது தேவைகள் மற்றும் திறன்கள் இரண்டும் வரம்பற்றவை. எதிர்கால தொழில்நுட்பம் தொடர்பான ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கான முதலீடு இன்று அரசாங்கத்தின் முன்னுரிமையாகும். ஆனால் தொழில்துறையும் தன் பங்களிப்பை இதில் அதன் நோக்கத்தை விரிவுபடுத்தினால் நன்றாக இருக்கும். நண்பர்களே, 21ஆம் நூற்றாண்டின் இந்த தசாப்தத்தில் நீங்கள் இன்னும் ஒன்றை மனதில் கொள்ள வேண்டும். நாட்டிலும் ஒரு பெரிய சந்தை திறக்கப்பட்டுள்ளது. நாங்கள் இப்போது டிஜிட்டல் வாழ்க்கை முறைக்குள் நுழைந்துள்ளோம். தற்போது நமது மக்கள் தொகையில் பாதி பேர் மட்டுமே ஆன்லைனில் உள்ளனர். கிராமம் கிராமமாக 7 முதல் 7 வரை என டிஜிட்டல் அணுகலை வழங்க அரசாங்கம் எத்தனை வேகத்தில், எந்த அளவில், எத்தனை செலவு செய்து செயல்படுகிறதோ அதனால் இந்தியா மிக குறுகிய காலத்தில் சுமார் 100 கோடி இணைய பயனாளர்களை கொண்டிருக்கும். தொலைதூர பகுதிகளில் கடைமடை செயலாக்கம் வலியூட்டப்படுவதால் கிராமப்புற சந்தைக்கும் கிராமப்புற திறமைக்கும் ஒரு பெரிய தொகுப்பும் உருவாகி வருகிறது. அதனால்தான் இந்தியாவின் ஸ்டார்ட் அப்கள் கிராமத்தை நோக்கி நகர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இது ஒரு வாய்ப்பும் சவாலும் கூட. மொபைல் இன்டர்நெட் பிராட்பேண்ட் இணைப்பு அல்லது சாலை இணைப்பு என எதுவாக இருந்தாலும் கிராமத்தின் அபிலாஷைகள் இன்று உயர்ந்து வருகின்றன. கிராமப்புற மற்றும் அரை நகர்ப்புற பகுதிகள் விரிவாக்கத்தின் புதிய அலையை எதிர்நோக்குகின்றன. ஸ்டார்ட் அப் கலாச்சாரம் யோசனையை ஜனநாயகப்படுத்திய விதம் பெண்களுக்கும் உள்ளூர் வணிகங்களுக்கும் அதிகாரம் அளித்துள்ளது. ஊறுகாய், அப்பளம் முதல் கைவினைப் பொருட்கள் வரை
பல உள்ளூர் தயாரிப்புகளின் அதிகரித்து வரும் விழிப்புணர்வு காரணமாக மக்கள் உள்ளூர் மக்களுக்காக குரல் கொடுத்து வருகின்றனர். இப்போதுதான் எங்கள் ஜெய்ப்பூர் சகா கார்த்திக் லோக்கல் டு குளோபலுக்கு சொன்னபோது அவர் மெய்நிகர் சுற்றுலாவை பற்றி பேசினார். சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் ஆகின்றன. நாட்டின் பள்ளி கல்லூரி குழந்தைகளின் ஒரு போட்டியை உங்களால் நடத்த முடியுமா? உங்கள் மாவட்டத்தில், உங்கள் நகரத்தில் நினைவு சின்னங்களாக உள்ள சுதந்திர நிகழ்வுகளை அவர்கள் காண்பிக்க வேண்டும் என்று உங்களை போன்ற நண்பர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். வரலாறு உங்களிடம் உள்ள பக்கங்களில் மெய்நிகர் ஆக்க பணிகளை செய்யுங்கள். உங்களை போன்ற தொடக்க நிறுவனங்கள் அதை தொகுத்து 75 ஆண்டு கால சுதந்திரத்தின் மெய்நிகர் சுற்றுப்பயணத்திற்கு நாடு அழைக்கப்பட வேண்டும். சுதந்திரத்தின் அமுத காலத்தில் உலகின் மிக பெரிய பங்களிப்பாக ஸ்டார்ட் அப்புகள் இருக்கும். எனவே உங்கள் யோசனை நன்றாக உள்ளது. அந்த யோசனையை எவ்வாறு கொண்டு வருவது? நீங்கள் அதை தொடங்கினால் நிச்சயமாக அதை முன்னெடுத்து செல்ல முடியும். நண்பர்களே, கோவிட் லாக்டவுனின் போது உள்ளூர் அளவில் சிறிய புதுமையான மாதிரிகள் மக்களின் வாழ்க்கையை எவ்வாறு எளிதாக்கியுள்ளன என்பதை பார்த்தோம். சிறிய உள்ளூர் வணிகங்களுடன் ஒத்துழைக்க ஸ்டார்ட் அப்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு உள்ளது. ஸ்டார்ட் அப்கள் இந்த உள்ளூர் வணிகங்களை திறன்மிக்கதாக மாற்றலாம். நாட்டின் வளர்ச்சியின் முதுகெலும்பு சிறு தொழில்கள் மற்றும் ஸ்டார்ட் அப்கள் புதிய கேம் சேஞ்சர்கள் ஆகும். இந்த கூட்டுறவு நமது சமூகம் மற்றும் பொருளாதாரம் இரண்டையும் மாற்றும். குறிப்பாக பெண்கள் வேலை வாய்ப்பிற்கு இதன் மூலம் பலம் கிடைக்கும். நண்பர்களே, விவசாயம், சுகாதாரம், கல்வி, சுற்றுலா என அனைத்து துறைகளிலும் அரசு மற்றும் ஸ்டார்ட் அப்களின் கூட்டுறவை பற்றி பல ஆலோசனைகள் இங்கு வந்துள்ளன. நமது கடைக்காரர்கள் தங்கள் திறனை 50 முதல் 60 விழுக்காடு பயன்படுத்துகின்றனர். அதற்கு ஒரு ஆலோசனை தரப்பட்டது. அவர்கள் கடையில் எந்தெந்த பொருட்கள் தீர்ந்து போக உள்ளன, எதை கொண்டு வர வேண்டும் முதலியவற்றை தெரிந்து கொள்ள ஒரு டிஜிட்டல் தீர்வை கொடுத்தனர். நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை தருகிறேன். அந்த கடைக்காரரை அவர் வைத்திருக்கும் வாடிக்கையாளர்களுடன் நீங்கள் தொடர்பு கொள்ள வைக்கலாம். வாடிக்கையாளர்கள் வீட்டில் இந்த 3 பொருட்களும் 3 நாட்களுக்கு பிறகு காலியாக போகிறது, 5 நாட்களுக்கு பிறகு உங்கள் வீட்டில் உள்ள இந்த 7 பொருட்கள் காலியாக போகிறது என்று கடைக்காரர் வாடிக்கையாளருக்கு தெரிவிக்கலாம். அவருக்கு மெசேஜ் அனுப்பினால் வீட்டில் இருப்பவர்கள் கூட சமையலறையில் ஏதாவது பொருள் இருக்கிறதா, வாங்க வேண்டுமா வேண்டாமா என வாடிக்கையாளர் யோசிக்கலாம். கடைக்காரரின் கண்ணோட்டத்தில் மட்டுமல்லாமல் குடும்பத்தினரும் தங்களது தேவைக்கு கவலைப்பட வேண்டாம். 1 மாத தேவைக்காக மஞ்சள் வாங்கியுள்ளீர்கள், 3 நாட்களில் தீரப்போகிறது என்று உங்கள் செய்தி போகும். எனவே மிகப்பெரிய அக்ரிகேட்டராக நீங்கள் ஆகலாம். நீங்கள் மிகப்பெரிய பாலமாக மாறலாம். நண்பர்களே, இளைஞர்களின் ஒவ்வொரு ஆலோசனைக்கும், ஒவ்வொரு யோசனைக்கும், ஒவ்வொரு புதுமைக்கும் அரசின் முழு ஆதரவு கிடைக்கும் என்று உறுதியளிக்கிறேன். இந்த 25 வருடங்கள் நாட்டை சுதந்திரத்தின் 100வது ஆண்டை நோக்கி அழைத்துச் செல்வதற்கு மிகவும் முக்கியமானவை. உங்களுக்கும் இது மிக முக்கியமானது. இது புதுமையின் புதிய சகாப்தம். அதாவது யோசனைகள், தொழில் மற்றும் முதலீடு, உங்கள் உழைப்பு இந்தியாவுக்கானது, உங்கள் நிறுவனம் இந்தியாவுக்கானது, உங்கள் செல்வ உருவாக்கம் இந்தியாவுக்கானது, வேலைவாய்ப்பு உருவாக்கம் இந்தியாவுக்கானது,
உங்களுடன் தோளோடு தோள் சேர்ந்து இளைஞர்களாகிய உங்களின் ஆற்றலை நாட்டின் ஆற்றலாக மாற்ற நான் முழுமையாக கடமைப்பட்டுள்ளேன். உங்கள் ஆலோசனைகள், உங்கள் யோசனைகள், ஏனென்றால் இப்போது புதிய வழியில் சிந்திக்கும் புதிய தலைமுறை உள்ளது. ஏற்பாடுகளை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்வது மிகவும் முக்கியமானதாகிவிட்டது. மேலும் இந்த 7 நாள் கருத்து பரிமாற்றத்தில் வெளிவந்துள்ள விஷயங்களை அரசின் அனைத்து துறைகளும் மிக தீவிரமாக எடுத்துக்கொள்ளும். அதை அரசில் எப்படி பயன்படுத்த வேண்டும், அரசின் கொள்கைகளில் எப்படி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என யோசனை செய்யப்படும். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கு உங்கள் மதிப்புமிக்க நேரத்தை செலவழித்ததை நான் பாராட்டுகிறேன். ஏனென்றால் நீங்கள் யோசனைகளின் உலகம். அதனால்தான் உங்கள் நேரம் இப்படிப்பட்ட யோசனைகள் செய்வதில் செலவிடுகிறீர்கள். அந்த யோசனைகளை அனைவரிடமும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அதுவே மிகப்பெரிய பணியாகும். நான் உங்களுக்கு எனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். புனித பண்டிகையான மகர சங்கராந்தி விழா வந்துள்ளது. இச்சமயத்தில் கொரோனாவில் இருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள். மிக்க நன்றி.